விரைவு செய்திகள். முல்லை பெரியாறு அணை கண்காணிப்பு குழுவின் 15வது கூட்டம் அதன் தலைவர் குல்ஷன் ராஜ் தலைமையில் புதுதில்லியில் உள்ள மத்திய நீர்வளத்துறை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் ஆர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் குறுமலை மற்றும் குளிப்பட்டி செட்டில்மெண்ட் பகுதியில் வசிக்கும் மரபுவழி மலைவாழ் மக்களுக்கு முதல் முறையாக தனிநபர் வன உரிமை ஆவணத்தை மாநில அமைச்சர்கள் மூபே சுவாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் வழங்கினர். திருமூர்த்திமலை அமலலிங்கேஸ்வரர் கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் 102 பயனாளிகளுக்கு தொழில் முதலீட்டிற்கான அரசு மானியம், முதியோர் உதவித்தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர்கள் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மூபே சுவாமிநாதன், மலைவாழ் பழங்குடி மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் சோப்போர் பகுதியில் உள்ள பானிபோரா வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரிடமிருந்து AK ரக துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டன. சம்பவ இடத்தில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் கொல்லப்பட்ட தீவிரவாதி பாகிஸ்தானின் லாகூர் நகரைச் சேர்ந்த ஹன்சல்லா என்பவர் என தெரிய வந்துள்ளதாக காஷ்மீர் காவல்துறை IG விஜயகுமார் தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் பயணச்சீட்டு முன்பதிவு செய்வதற்கான வரம்பை இந்திய ரயில்வே அதிகரித்துள்ளது. ஆதார் இணைப்பு பெறாத பயன்பாட்டு அடையாள அட்டை மூலம் முன்பதிவு செய்வோர் மாதத்திற்கு அதிகபட்சமாக 6 பயணச்சீட்டுகளுக்கு பதிலாக 12 பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆதார் இணைப்பு பெற்ற பயன்பாட்டு அடையாள அட்டை மூலம் தற்போதுள்ள அதிகபட்ச முன்பதிவு வரம்பான 12 சீட்டுகள் என்பது 24 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் சுமார் 97 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டன. சார்ஜா செல்வதற்காக வந்த நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஒரு பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் சோதனை நடத்தியதில் அவரது பையில் சவுதி அரேபிய ரியால்கள் இருந்தது கண்டறியப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இதையடுத்து அந்த பயணியை கைது செய்து மேல் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.